மீடியாவின் செய்திகளுக்காக நான் டொனிடா. அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் லோய்டோஸ்டினும் உக்ரைன் பாதுகாப்பு அமைச்சர் ஆண்ட்ரி டெரானும் தொலைபேசியில் உரையாடியது பற்றிய காணொளி ஒன்றை பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் நேற்று பதிவேற்றம் செய்திருந்தோம். அந்த காணொளியில் உக்ரைனுக்கு ரஷ்யாவால் ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தலுக்கு உதவ தயார் நிலையில் இருப்பதாக அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் குறிப்பிட்டது பற்றியும் கூறியிருந்தோம். அமெரிக்கா எதற்காக தயார் நிலையில் உள்ளது என்பதை அப்போது இருதரப்பும் அறிவிக்கவில்லை. இன்று உக்ரைன் பாதுகாப்பு அமைச்சர் அமெரிக்கா எந்த வகையில் உதவ தயார் நிலையில் உள்ளது என்பதை தெளிவாக தெரிவித்துள்ளார். இன்று செய்தியாளர்களுடன் பேசிய ஆண்ட்ரி டெரான், உக்ரைன் எல்லை பகுதிகளில் ரஷ்ய இராணுவத்தால் அச்சுறுத்தல் ஏற்பட்டால் உக்ரைனுக்கு அமெரிக்க இராணுவம் உதவ தயார் நிலையில் உள்ளதாக தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவித்த போது, அமெரிக்க பாதுகாப்பு தலைமையகம் பென்டகோன் எமக்கு இது தொடர்பாக முழுமையான உறுதிமொழி அளித்துள்ளது. முன்பு உக்ரைனுக்கு ஏற்பட்டது போன்ற இராணுவ ரீதியிலான அச்சுறுத்தல் ஏற்பட்டால் அமெரிக்கா தமது படைகளை உக்ரைனுக்கு அனுப்ப தயார் நிலையில் வைத்திருப்பதாக அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் எமக்கு உறுதி அளித்துள்ளார் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். உக்ரைன் தரப்பில் இப்படி கூறப்பட்டுள்ள நிலையில் ரஷ்ய தரப்பில் இருந்தும் இன்று அதிரடியான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. ரஷ்ய எல்லையில் உக்ரைனாக இருந்தாலும் வேறு எந்த நாட்டு படையாக இருந்தாலும் இராணுவ ரீதியான தாக்குதலை நடத்த முயன்றால் நாம் பதிலடி கொடுக்க தயாராக உள்ளோம் என இன்று தெரிவித்துள்ளார் ரஷ்ய நாடாளுமன்றத்தின் துணைத் தலைவர் அன்றை கொசென்கோ. அத்துடன் இப்போது ரஷ்ய எல்லை பகுதிகளில் துருக்கி தயாரிப்பு ஆளற்ற விமானங்கள் தென்பட தொடங்கியுள்ளன. டொனெட்ஸ்க் பிராந்தியத்தில் உக்ரைன் இராணுவம் 8 துருக்கி தயாரிப்பு ஆளற்ற விமானங்களை இயக்குவதாக எமக்கு இராணுவம் அறிவித்துள்ளது. அந்த விமானங்கள் ரஷ்ய எல்லைக்கு மிக அருகே வந்தால் உடனடியாக தாக்கி வீழ்த்தப்படும். துருக்கி ஆளற்ற விமானங்கள் ஆர்மீனியா அசர்பைஜான் மோதலின் போது வெற்றிகரமாக பயன்படுத்தப்பட்டது என துருக்கி கூறுகிறது. ஆனால் அந்த விமானம் அங்கு பயன்படுத்தப்பட்ட இடங்கள் மலை சார்ந்த பகுதிகள். ஆனால் டொனெட்ஸ்கில் இருப்பது சமதரை உள்ள பகுதி. இப்படியான இடத்தில் வைத்து துருக்கி தயாரிப்பு ஆளற்ற விமானங்களை வீழ்த்துவது எமக்கு ஒன்றும் பெரிய விஷயமல்ல என்றும் ஆண்ட்ரே கொசென்கோ தெரிவித்தார். டொனெட்ஸ் மக்கள் குடியரசு அமைந்துள்ள டொன்பாஸ் பகுதியில் ரஷ்ய இராணுவ நகர்வுகள் இன்று மேலும் அதிகரித்துள்ளன. அத்துடன் கிரிமியா பகுதியை நோக்கியும் ரஷ்ய இராணுவ நகர்வுகள் அதிகரித்துள்ளன. இன்று காலை கிரிமியா பகுதிக்கு ஏராளமான எண்ணிக்கையில் ரஷ்ய இராணுவ ஹெலிகாப்டர்கள் அனுப்பப்பட்டுள்ளன. அது தவிர கிரிமியாவின் எல்லையில் ஆள் நடமாட்டமற்ற பகுதியொன்றில் இருந்து புகையிலும் காட்சியையும் அங்குள்ளவர்கள் பார்த்திருக்கின்றார்கள். ரஷ்ய அரசின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் நடத்திய செய்தியாளர் மாநாட்டில் அமெரிக்கா மீது நேரடியாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. அமெரிக்க பாதுகாப்பு தலைமையகம் பென்டகோன் ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துள்ளது. அது என்னவென்றால், மற்ற நாடுகளின் விவகாரங்களில் தலையிடுவதற்கு அமெரிக்காவுக்கு எந்த உரிமையும் கிடையாது என்றார் அவர். டொனெட்ஸ்க் பிராந்தியத்தில் நடைபெறும் மோதல்களில் தலையிட அமெரிக்காவுக்கு எந்த அவசியமும் கிடையாது. அது முற்று முழுதாக உக்ரைனுக்கும் டொனெட்ஸ்க் மக்கள் குடியரசுக்கும் இடையிலான விவகாரம். அங்கு ரஷ்ய குடிமக்கள் ஏராளமான எண்ணிக்கையில் வசிக்கின்றார்கள். அவர்களை பாதுகாக்க வேண்டிய கடமை ரஷ்யாவுக்கு உள்ளது. அதன் காரணமாகவே எமது இராணுவம் அங்கு நடவடிக்கையில் ஈடுபட தயார் நிலையில் உள்ளது. அமெரிக்காவுக்கு எந்த ஒரு உரிமையும் இல்லாத ஒரு விஷயத்தில் தலையிடுவது அங்குள்ள பிரச்சனைகளை பெரிதாக வளர்த்துவிடுமே தவிர தீர்த்து வைக்க போவதில்லை என குறிப்பிட்டார். கிழக்கு ஐரோப்பாவில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்களுக்கு பென்டகோனில் இருந்து அவசர உத்தரவு போயிருப்பதாக அமெரிக்க ஊடகங்களில் தகவல் வெளியாகியுள்ளது. கிழக்கு ஐரோப்பாவில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் அதி உஷார் நிலையில் இருக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதை உறுதி செய்துள்ளார் அமெரிக்க இராணுவத்தின் ஐரோப்பிய கட்டளை தளம் யூகோமின் செய்தி தொடர்பாளர் வேண்டி ஸ்னைடர். அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், உக்ரைன் எல்லையில் ரஷ்ய இராணுவம் குவிக்கப்படுவது ஐரோப்பாவில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்களுக்கு அச்சுறுத்தலானது.
அதனால் ஐரோப்பாவில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களில் பாதுகாப்பு உஷார் நிலை அடுத்த கட்டத்துக்கு அதிகரிக்கப்பட்டுள்ளது என்று கூறப்பட்டுள்ளது. உக்ரைனில் 2014 ஏற்பட்டது போன்ற ஒரு போர் இப்போது ஏற்பட்டால் இம்முறை அமெரிக்கா உட்பட நேட்டோ நாடுகள் நேரடியாக தலையிட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இது போன்ற காணொளிகளை தொடர்ந்து பார்க்க பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் என்பதை தெரிவு செய்தால் நாம் பதிவேற்றம் செய்யும் காணொளிகளை உடனுக்குடன் பார்க்க முடியும்.